வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். மீனவர்களுக்கு ரூபாய் 2,78,78,13 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மீன்வளத்துறை, மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் சங்கர்லால் குமாவத் தலைமையில் மாவட்டத்தில் உள்ள மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மீன்வளத்துறை, மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ரூபாய் 2,78,78,13 மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார். இலங்கையில் பிடிபட்ட பழுதடைந்த மீன்பிடி படகுகளுக்கு நிவாரணமாக 57 பேருக்கு 2,67,50,000 வழங்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மேலும் விழாவிற்கு வருகை புரிந்து மதிப்பீடுக்குரிய ராமநாத் முன்பு ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் விவசாய பெருமக்களுக்கு எப்படி கூட்டுறவு பேங்க் இருக்கின்றதோ அதுபோல அவருக்கு கூட்டுறவு பேங்கை மீனவர்களுக்கான கூட்டுறவு பேங்கை வழங்கினார். ஒரு 4% 4% வட்டியில் ஒரு கடன் வாங்குவாங்க. ஒருவேளை திடீர்னு விவசாயிகள் சொன்ன மாதிரி நீ 1 வருஷத்துக்கு கட்டினா வட்டியிலேருந்து சொல்லலாம், இப்படி ஒரு வகையிலே அவங்களுக்கு ஒரு பேங்க் வருதுன்னு கேட்கும்போது நேற்று தினம் எங்களுடைய முதலமைச்சருடைய கட்டம் முதலமைச்சரும் அப்படி சிரிப்போட கலையாட்டிருக்காரு. அதனால வர்ற கூட்டத்தொடரில் தலைவர்கள் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு அந்த நிவாரணத்தை பெறுகின்ற வகையிலே நிரந்தரமான நிவாரணம் பெறுகின்ற வகையிலே செய்யக்கூடிய நிலை இருக்கு. டீசல்ல கொஞ்சம் ரூபாய் 5,63,013 மதிப்பிலான இயந்திரங்கள் வழங்கினர். 2 மீனவர்களின் சேதமடைந்த மீன்பிடி படகுகளுக்கு மாநில பேரிடர் மேலாண்மை நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 5,65,000 நிவாரணமாக வழங்கினார். ஆழ்கடல் மீன்பிடி படகு மீனவர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி 10 பேருக்கு வழங்க ஆணை வழங்கப்பட்டது. இலங்கையில் பிடிபட்ட படகை இழந்த தங்கச்சி மடத்தை சேர்ந்த 7 நபர்களின் பெயர்கள் இந்த தொகுப்பில் இருந்து விடுபட்டதால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் அமைச்சரிடம் முறையிட்டனர். இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை இணை இயக்குனர், ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பஜா முத்துராமலிங்கம், பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பு வணக்கம். ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வட்டிக்கு கூட கட்ட முடியாம அதுலயே வட்டிக்கு வட்டி கட்டி